மூன்று தனங்களுக்கு பின்வருவனவற்றை விளங்கும் வெண்படங்கள் வரைக. வெண்படம் போடணும். இது எல்லாமே வந்து டூ மார்க் கொஸ்டின். பாத்திரம் சின்ன சின்ன கணக்கா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். கேர்ஃபுல்லா போடணும். பை மாசம் கூட ஈஸியா நீ போடலாம். வெண்படம் டூ மாசம் தான் கொஞ்சம் பார்த்து போடணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ வெட்டு பி வெட்டு சி. டூ ஏ பி சி. வெட்டுனா என்ன? பொது. இந்த மூணுக்குமே பொதுவான பங்கு எது? இந்த நடுவு. ரொம்ப ஈஸியானது. அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஏ மற்றும் பி என்பன வெட்டா கணக்கு. ரெண்டுமே வெட்டிக்கல். ஏ கணம் ஏ கணம் பி ரெண்டுமே வெட்டிக்கல். இந்த ரெண்டு கணமும் வெட்டிக்கலாம். ரெண்டு எப்படி இருக்கு? இந்த ரெண்டு கணங்களுமே சீனுடைய உட்கணம் அப்படின்னு சொல்றாங்க. உட்கணம்னா உள்ள இருக்குமா? அப்ப சி என்ன பண்ணிக்கலாம்? இப்படி வரணும். இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? சி. ஏ மற்றும் பி வெட்டா கணங்கள். அந்த இரண்டு கணங்களும் எதனுடைய உட்கணங்கள்? சீனுடைய உட்கணங்கள். இது டூ மார்க் சொல்றேன். அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஏ வெட்டு பி மைனஸ் சி. ஏ வெட்டு பி மைனஸ் சி. பி மைனஸ் சி என்னன்னு எழுதிட்டோம். எதுல மட்டும் இருக்கணும்? பீல மட்டும்தான் இருக்கணும். ஏ பி சி. தலைப்பு என்ன எதிர்பார்க்க? அப்ப நீ வரையக்கூடிய பேணி எதுல மட்டும் இருக்கணும்? மீல மட்டும் இருக்கணும். எதுல போகக்கூடாது? சீக்குள்ள போகக்கூடாது. ஏ பகுதி இந்த பகுதிக்குள்ள வரலாம், ஆனா எதுல போகக்கூடாது? சீக்குள்ள போகக்கூடாது. அது நீ உடனே என்ன பண்ணிக்கல? டார்க் பண்ணிக்கல. சி வட்டத்துல போக கரெக்டா. அடுத்தது ஏ வெட்டு பி மைனஸ் சி. ஏ பி சி எதற்கு எதற்கும் பொது. ஏ வெட்டுனா என்ன? பொது. எதற்கு எதற்கும் பொது? ஏ மட்டத்துக்கும் மைனஸ் ஏ.
இந்த மைனஸ் இருந்தாவே என்ன வார்த்தை நீ ஞாபகத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்க. எதில் மட்டும் எதுல போகாது, என்ன பண்ணிக்கலாம், உடனே நீ இமீடியட்டா நீ எக்ஸாம் எல்லாம் இந்த கணக்கு போடுறப்போ ஏவ என்ன பண்ணிருந்தோம், டார்க் பண்ணிட்டா அந்த டார்க் பண்ண பகுதிக்கு நம்ம போக கூடாது. இப்போ இத அடுத்தது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. பி வெட்டு சி எது? பி டு சிக்கு பொதுவானது. பி டு சிக்கு பொதுவானது சரியா? பி டு சிக்கு பொதுவானது. அடுத்த தலைப்பு என்ன? ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. சி வெட்டு
B சேர்ப்பு B. வெட்டுனா என்ன? பொதுவானது. B சேர்ப்பு ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த C இருக்குல்ல அதுக்கும் பொதுவானது இது. இந்த பகுதியா இது B சேர்ப்பு ஏலயும் இருக்கு C லயும் இது மட்டுமா இல்ல இந்த பகுதி வருமா? இந்த பகுதியை இந்த வந்த பகுதியாவது சீலையும் இருக்கு பி சேர்ப்பு ஏலியும் இது எல்லாமே இன்னைக்கு எடுத்த அனைத்து கணக்குமே எத்தனை கொடுத்தேன் 2 மார்க் ஃபைவ் மார்க் கணக்கு கூட நீ ஈஸியா போடலாம் பட் 2 மார்க் கணக்கு போறப்ப இது எல்லாமே நீ யோசிச்சு யோசிச்சு செஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்.